ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். படித்ததில் பிடித்தது. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது குழந்தைக்காக முயற்சி பண்ணிகிட்ருக்கிறவங்களுக்கு பலன் தரக்கூடிய, நிச்சயமாக பலன் தரக்கூடிய ஒரு விஷயத்தை பற்றி தான் இன்றைக்கி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அது எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சஷ்டி விரதம். இந்த மாதத்தோட சஷ்டி விரதம் எப்போ வருது, அதாவது அக்டோபர் மாதத்தோட சஷ்டி விரதம், அதுவும் வளர்பிறை சஷ்டி விரதம் எப்போ வருது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஏன்னா நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா, இது வரைக்கும் குழந்தை பேர் கிடைக்கிறதுக்காக நிறைய டயட் டிப்ஸ், ஃபெர்டிலிட்டி டிப்ஸ், அப்புறமா பார்த்திங்கன்னா உணவு பழக்க வழக்கங்கள், லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ், அப்புறம் ரெமெடிஸ், இப்படி நிறைய வீடியோஸ் வந்து தொடர்ந்து போட்டுகிட்டே இருக்கும். அந்த வகையில் பார்க்கும்போது நம்ம சைட் பை சைடு வந்து சில இந்த மாதிரி விரத முறைகளையும் போடுறோம். ஏன்னா நம்ம என்னதான் வந்து ட்ரீட்மெண்ட்டு, டயட்டு அப்படின்னு நம்ம இருந்தால் கூட, கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு அந்த கடவுளோட அருள் நிச்சயமாக வேணும். எல்லாமே சேர்ந்து நமக்கு அமைஞ்சாதான் நமக்கு அந்த குழந்தை பேர் அப்படிங்கிறதே நமக்கு கிடைக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது நம்ம சேனலில் வந்து இந்த சஷ்டி விரதம் அப்படிங்கிறத பற்றி நம்ம ஒவ்வொரு மாதமுமே வந்து போட்டுட்ருக்கோம். இதனால் பலனடைஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. நம்ம சகோதரிகள் நிறைய பேர் வந்து, அக்கா எனக்கு இந்த சஷ்டி விரதம் பற்றியே எனக்கு தெரியாது, ஆனால் உங்கள் சேனலில் நீங்கள் சொன்னதுக்கப்புறமா பார்த்து அதை நான் ஃபாலோ பண்ணேன், இப்போ கன்சீவ் ஆகியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதே மாதிரி எனக்கு சஷ்டி விரதம் பற்றியே தெரியாது, நான் ஒவ்வொரு மாதமுமே உங்கள் வீடியோவை பார்த்து தான் என்றைக்கு வளர்ப்பிறை விரதம் வருது அப்படின்னு சொல்லிட்டு நான் தெரிஞ்சுக்கிறேன், ஸோ அதனால் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி நீங்கள் வீடியோ போடுங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு எப்போவுமே நம்ம சப்ஸ்கிரைபர் சிஸ்டர்ஸ் எல்லாருமே கேட்பாங்க. ஸோ அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறதும் இந்த அக்டோபர் மாதத்தோட வளர்ப்பிறை சஷ்டி விரதம். ஏன் வளர்ப்பிறை அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் குழந்தைக்காக முயற்சி செய்கிறீங்க, குழந்தைக்காக இந்த விரதம் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வளர்ப்பிறையில் ஸ்டார்ட் பண்ணுறது தான் நல்லது. ஏன்னா எந்த விஷயமுமே வளர்ப்பிறையில் செய்ய ஆரம்பித்தோம் அப்படின்னா அது வளர்ந்துக்கிட்டே போகும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரியான முக்கியமான விஷயங்களை நம்ம வளர்ப்பிறையில் ஸ்டார்ட் பண்ணுறது நல்லது. பட் அதுக்காக தேய்பிறையில் விரதம் இருக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் இஷ்டம். நீங்கள் ஒவ்வொரு வளர்ப்பிறையுமே விரதம் இருந்தால் போதும். ஆனால் நீங்கள் முருகன் அப்படின்னு நினச்சி, சஷ்டின்னு நினச்சி நீங்கள் விரதம் இருக்க ஆரம்பித்ததுனால நீங்கள் தேய்பிறையில் இந்த மாதிரி ரொம்ப இதாக இல்லைன்னா கூட ஜஸ்ட் நான்வெஜ் சாப்பிடாமல் கொஞ்சம் சுத்தபத்தமாக இருந்தாலே போதும். ஆனால் வளர்ப்பிறை விரதம் மட்டும் நீங்கள் ஒவ்வொரு மாதமுமே வந்து நீங்கள் கடைப்பிடிச்சாலே போதுமானதாக இருக்கும். இப்போது இந்த மாதத்தோட, அதாவது அக்டோபர் மாதத்தோட வளர்ப்பிறை சஷ்டி விரதம் வந்து என்றைக்கு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வர 20ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வந்து இந்த வளர்ப்பிறை சஷ்டி விரதம் வருது. இந்த விரதம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு நாள் தான் இருக்குது. ஸோ நீங்கள் இன்றைக்கே வந்து இந்த வீடியோவை பார்த்து அதுக்கேற்ற மாதிரியான என்னென்ன ப்ரிப்ரேஷன்ஸ் எல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் பண்ணிக்கலாம். இந்த வளர்ப்பிறை சஷ்டி விரதம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத இப்போ நான் வந்து நிறைய வீடியோஸில் நம்ம சொல்லியாச்சு. பட் இருந்தாலும் ஒவ்வொரு மாதமுமே புது புது சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் பார்க்குறீங்க அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நான் இதை பற்றி நான் சொல்லிடுறேன். குழந்தை பேருக்குனே ஒரு ஸ்பெஷலான விரதம் அப்படின்னாலே அது வந்து சஷ்டி விரதம் தான். இதனால் பலனடைஞ்சவங்க பல பேர் இருக்காங்க, நம்ம கைவிட்டு எண்ணி சொல்லவே முடியாது. அந்தளவுக்கு முருகனோட மகிமை வந்து அவ்வளோ சிறந்தது. இதனால் பலன் பெற்றவங்க பல பேர் இருக்காங்க. ஸோ சஷ்டி விரதம் அப்படிங்கிறது அந்த காலத்திலெல்லாம் சொல்லுவாங்க ஒரு கடுமையான விரதம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த காலத்தில் அவங்க கடைப்பிடித்த முறைகள் அப்படி. ஸோ இப்போயும் வந்து அதே மாதிரி நிறைய பேர் வந்து கடைப்பிடிக்கிறாங்க. பட் இருந்தாலும் நம்ம காலத்துக்கு ஏற்ற மாதிரி, சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி சில விஷயங்களை நம்ம மாற்றிக்கலாம், அதில் தப்பே கிடையாது. சஷ்டியில், அதாவது சட்டியில் இருந்தால் தானே அகப்பையில் வரும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சஷ்டியில் இருந்தால் அகப்பை, அதாவது பெண்களோட அகப்பையான கருப்பையில் குழந்தை வரும் அப்படிங்கிறது தான் வந்து அதோட கரெக்டான மீனிங். ஸோ அந்தளவுக்கு மகிமை வாய்ந்தது இந்த சஷ்டி விரதம். இந்த சஷ்டி விரதம் வந்து எப்படி இருக்கணும்னா, இப்போ நான் சொன்ன மாதிரி 20ஆம் தேதி காலையில், வெள்ளிக்கிழமை காலையில் நீங்கள் வந்து விரதத்தை ஸ்டார்ட் பண்ணணும். எந்த விரதத்தையுமே நம்ம சூரியன் உதயமான உடனே, இல்லைன்னா சூரியன் உதயம் ஆகிறதுக்கு முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுதான் அதிகமும் கூட. அன்றைக்கி போயிட்டு நம்ம வந்து 6 மணிக்கு மேலே, 7 மணிக்கு மேலே, 8 மணிக்கு மேலே என் இஷ்டத்துக்கு எந்திரிச்சு நான் விரதம் இருப்பேன் அப்படின்றது அவ்வளோ நல்லதாக இருக்காது. அது நம்மளையும் சோம்பேறி ஆக்கிடும். அன்றைக்கி டேயே வந்து நமக்கு அந்த ஒரு பக்தி வந்து நம்ம மனசில் ஒட்டாது. ஸோ அதனால் காலையில் கொஞ்சம் 6 மணி அப்படிங்கிறது ரொம்ப சீக்கிரமும் கிடையாது. ஸோ 6 மணிக்குள்ளே குளித்து ரெடியாகி கரெக்டாக 6 மணி போல் விளக்கேற்றி
ஒரு பால் இல்லை ஏதாவது பழம் இல்லை வீட்டில் ஒரு ரெண்டு பனானா இருந்தால் பனானா அதை வச்சுட்டு வெத்தலை பாக்கு வச்சு அந்த ஷட்கோண கோலம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, சரவண பவன் எழுதி அது யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா தெரியும் அது எப்படி போடுறது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோஸ் நிறைய இருக்குது. அந்த கோலம் போட்டு விளக்கேற்றி நெய் தீபம் ஏற்றினாலும் சரி இல்லை நார்மலாக விளக்கேற்றி நீங்கள் இது பண்ணாலும் சரி உங்களோட வேண்டுதலை சொல்லி நீங்கள் அன்றைக்கி விரதத்தை ஆரம்பிச்சுக்கலாம். இந்த விரத முறை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கடுமையாக விரதம் இருக்கிறவங்களும் இருக்காங்க, பச்சை தண்ணி கூட குடிக்காமையும் அன்னைக்கு ஃபுல் டே விரதம் இருக்கிறவங்களும் இருக்காங்க. பட் அப்படி இருக்கிறத விட விரதம் இருக்கும்போது பட்டினி விரதமாக இருக்கணும் அப்படின்னா தண்ணி நிறைய குடிக்கிறது நல்லது. ஸோ அந்த மாதிரி தண்ணி நிறைய குடிச்சிட்டு நீங்கள் விரதம் இருக்கலாம். அப்புறம் இல்லைன்னா வெறும் பால் மட்டும் குடிச்சிட்டு மூணு வேலையுமே ஒரு கிளாஸ் பால் மட்டும் குடிச்சிட்டு விரதம் இருக்கலாம், அது வந்து பால் விரதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா பால் பழ விரதம் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு கிளாஸ் பால் ஒரு பழம் இந்த மாதிரி மூணு வேலையும் சாப்பிட்டுட்டு விரதம் இருப்பாங்க. இல்லைன்னா வெறும் பழ விரதம் மட்டும் மூணு வேலையும் ஒரே ஒரு பழம் மட்டும் சாப்பிட்டுட்டு விரதம் இருக்கிறது. இல்லைன்னா மிளகு விரதம்னு மூணு வேலையுமே ஒரே ஒரு மிளகு மட்டும் சாப்பிட்டுட்டு விரதம் இருப்பாங்க. அப்புறமா துளசி தீர்த்தத்தை மட்டுமே குடிச்சிட்டு விரதம் இருப்பாங்க, அது துளசி விரதம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்படி நிறைய முறைகள் இருக்குது. பட் இது எல்லாமே வந்து கம்பல்சரியா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது, அவங்கவுங்க உடல்நிலை குடும்ப சூழ்நிலை சில பேர் ஒர்க்கிங்காக இருப்பீங்க ஸோ இது எல்லாத்தையும் பொறுத்து நம்ம சில விஷயங்களை மாற்றியும் நம்ம செஞ்சுக்கலாம். இது எல்லாத்தையும் விட எனக்கு வந்து சாப்பிடாமல் இருக்கவே முடியாது, எனக்கு சாப்பிடலனா அல்சர் ப்ராப்ளம் வந்துடும் இல்லைன்னா ட்ரீட்மெண்ட்டில் இருக்கேன் இப்படின்னு இருக்கிறவங்களுக்கு நிறைய முறைகள் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பொழுது இருக்கிறதுன்னு சொல்லுவாங்க, அதாவது காலையில் மட்டும் எதுவும் சாப்பிடாமல் மதியம் பால் சாதம் தயிர் சாதம் சாம்பார் சாதம் அந்த மாதிரி ரொம்ப புளிப்பு காரம் இல்லாமல் சாத்வீகமான உணவு மட்டும் எடுத்துக்கிட்டு திருப்பி அப்படியே ஈவினிங் வந்து நீங்கள் அதே விரத கணக்கில் தான் வரும். அப்படியே ஈவினிங் வந்து விளக்கேற்றி நீங்கள் ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் பண்ணி அதே வெத்தலை பாக்கு வச்சு சாமி கும்பிட்டுட்டு உங்கள் விரதத்தை பூர்த்தி செஞ்சதுக்கப்புறமா நீங்கள் ஏதாவது டிஃபன் ஐட்டம்ஸ் ஏதாவது சாப்பிட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி இருந்துக்கலாம். அப்படியும் இல்லை எனக்கு மூணு வேலையும் சாப்பிடாமல் வேலையே ஓடாதனாலும் பரவாயில்ல, மூணு வேலையுமே நீங்கள் நான் சொன்ன மாதிரி தயிர் சாதம் பால் சாதம் அந்த மாதிரி காலையில் ரெண்டு நேரம் சாப்பிட்டுட்டு நைட்டு வெறும் இட்லி அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு ஆனால் அன்றைக்கி நான்வெஜ் எதுவும் சாப்பிடாமல் சுத்தபத்தமாக வீடெல்லாம் சுத்தப்படுத்தி அன்றைக்கி முழுவதும் முருகன் சிந்தனையோடு இருந்து முருகன் பாடல்களை பாடி கணவன் மனைவி வந்து ஒன்று சேராமல் இருந்து முழு நம்பிக்கையோட வீட்டில் வந்து பூஜை செஞ்சு பக்கத்தில் இருக்க முருகன் ஆலயத்துக்கு போயிட்டு வந்து நீங்கள் அப்படியும் இந்த சஷ்டி விரதத்தை அனுசரிக்கலாம். இது எல்லாமே வந்து அவங்கவுங்க உடல்நிலை மனநிலையை பொறுத்தது தான். ஸோ இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிறது கிடையாது, ஆனால் இருக்க முடிஞ்சால் இருக்கலாம், அதனால எந்த தப்பும் கிடையாது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த மாதிரி முறைகளை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுறது நல்லது. ஆனால் ரொம்ப முக்கியம் முழு நம்பிக்கையோடு இருக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். எல்லாரும் சொல்கிறாங்களே நம்மளும் சும்மா செய்வோங்கிறத பேரில் இருக்கக்கூடாது, முழு நம்பிக்கையோடு அந்த விரதத்தை இருந்தால் தான் நமக்கு பலனும் அதிகமாக கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நம்ம படித்ததில் பிடித்தது சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெலைக்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுருங்க, அப்போ தான் தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ.